வணக்கம். மக்கள் நலகம் எம்ஜிஆர் முதல் முதலாக நா காமராசனுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. ஆனால் அதுக்கே அவர் ரொம்ப லேட்டாக தான் வர்றாரு. அதனால் அவர் மேலே ரொம்ப கோபப்படுறாரு எம்ஜிஆர். அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாரா, என்ன நடந்துச்சு, அது எந்த பாட்டு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மக்கள் நலகம் எம்ஜிஆர்கிட்ட ஒரு வாய்ப்பு வாங்குறதுங்கிறது ரொம்ப சாதாரணம் கிடையாது. ஏன்னா அவர் தேடி தேடி யாருக்கு திறமை இருக்கோ அவங்கள ரொம்ப பக்காவாக பயன்படுத்துகிறது, ரொம்ப கெட்டிக்காரர் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் தான் நான் காமராசனுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. நான் காமராசனை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் புதுக்கவிதைகளை கொண்டு வந்தவர். புதுக்கவிதைகளில் ரெண்டு வரிகளை உச்சத்தை தொட்டு போகக்கூடிய மகா வல்லமையை படைத்தவர்னு சொல்லலாம். அவர் ஆரம்பத்தில் மொழிப்போரில் ஈர்க்கப்பட்டு சிறை போனவர். அதே மாதிரி திமுகவில் தன்னை இணைச்சிக்கிட்டவர். பின்னாடி எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் கூட வந்தவர். அப்படிப்பட்டவருடைய திறமையை பார்த்தா இவர் வாய்ப்பு கொடுக்குறாரு. முதல் படம் நீதிக்கு தலைவனுங்க அப்படிங்கிற அவருடைய படத்தில் பாட்டு எழுதுறதுக்கான வாய்ப்பு கொடுக்குறாரு. இந்த படத்தில் மெல்லிசிம்மனர் எம் சுத்தநாதன் இசையமைச்சிருப்பார். டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடியிருப்பாங்க. இந்த பாட்டுக்குள்ளே என்ன சிறப்பு அப்படின்னா, இன்டர்லூட் பீஸ் பெரிய அளவுக்கு பண்ணியிருக்க மாட்டார். இடைசை பெரிய அளவுக்கு இருக்காதான் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பார் மெல்லிசிம்மனர் எம்எஸ்வி. கேட்ட எப்போ கேட்டாலும் தித்திக்கும். அதுக்கு காரணம் அவருடைய இந்த ஸ்பெஷலான டியூன் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாட்டு அவ்வளவு தித்தி பார்க்க. என்ன பாட்டு அப்படின்னா, கனவுகளே ஆயிரம் கனவுகளே, காதல் தேவனின் தூதர்களே, கண்மணியை கொஞ்சம் வரக்கொள்ள சொல்லுங்கள் அப்படிங்கிற பாட்டு. இப்போ இந்த பாட்டை டிஎம்எஸ் தான் ஆரம்பிப்பார் முதல்ல. இவங்க சுசீலா ஆரம்பிப்பாங்க, கனவுகளே ஆயிரம் கனவுகளே, காதல் தேவனின் தூதர்களே, என் காதலனை கொஞ்சம் வரவிடுங்கள் அப்படிம்பாங்க. இந்த இடத்துல எம்எஸ்வி ஒரு சில சித்து விளையாட்டுகள் பண்ணியிருப்பாரு. யாரு, சுசீலா அம்மா பாடையில். அது எப்படி இருக்கு அப்படின்னா, இவர் பாடுறது கனவுகளே அப்படி இருக்குமா, இப்போ அவங்க பாடுறது கனவுகளே ஆயிரம் கனவுகளே அப்படின்னு மேலே எடுத்து முடிக்கும்போது கனவுகளே அப்படி முடிப்பாங்க. நமக்கே அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது அந்த பாட்டு கேட்க. இதெல்லாம் ஒரு பாட்டு ஜாலம் புரியறதுக்கு இந்த பாட்டில் அந்த இடம்லாம் ரொம்ப முக்கியமான காரணம். ரெண்டு இடைசைக்குள்ளே ரொம்ப பெருசாக ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டேன். என்னென்னா, இந்த கனவு காண்றதுக்கு இந்த தேவதைகள் வருவாங்களா, அது மாதிரி பின்னாடி ஒரு கோரஸை சேர்த்து விட்டுருப்பார். அவ்வளோதான் சின்ன கோரஸு. அந்த கோரஸே நம்மளை வேற ஒரு இடத்துக்கு இருக்கும். இந்த நா காமராசன் சரணத்தில் உச்சம் தொட்டிருப்பாரு அப்படின்னு தான் சொல்லணும். எப்படி போட்டிருப்பார்னா, நகக்குறி வருகின்ற சித்திரமோ அதில் நாணங்கள் தூரிகை வண்ணங்களோ, முகமென்று அதற்கொரு தலைநகரோ, கைகள் மூடிய கோட்டையின் கதவுகளோ. இதை மெதுவாக உட்காந்து நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளவு கற்பனை விரியும். இது ஆண் பாடுறது. அடுத்து பெண் பாடுறது, இதழென்ற மலர் மட்டும் விரியட்டுமே, அதில் இதயத்தின் வண்டுகள் பறக்கட்டுமே, கைவலை விலங்குகள் நொறுங்கட்டுமே, அங்கு காதலின் சிறகுகள் உயரட்டுமே அப்படின்ட்டுருப்பார். இதை நீங்கள் எப்படி வேணாலும் கற்பனை பண்ணி பார்க்கலாம். அந்த அளவுக்கு கற்பனையில் உச்சத்தை தொட்டிருப்பார் இந்த பாட்டுக்குள்ளே நான் காமராஜன். அதே மாதிரி ரெண்டாவது சரணம், முதல் சரணத்தை ரெண்டு அடுக்கை ஒன்றா சேர்த்து முதல் சரணமாக வச்சுருப்பாங்க. அடுத்து ரெண்டாவது சரணம், ரெண்டாவது சரணத்தில் சின்ன ஒரே அடுக்கு, அதுக்குள்ளே பாட்டை முடிச்சிருப்பாங்க. அது எப்படி இருக்கு அப்படின்னா, நிலவென்ற தீபமும் எரியட்டுமே, அதில் நித்திரை இரவுகள் ஒளிரட்டுமே, அடுத்தவரி காதலின் கவிதைகள் வளரட்டுமே, ஒரு காவியம் தொட்டிலில் தவளட்டுமே அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பார். முடிச்சு கனவுகளே ஆயிரம் கனவுகளே அப்படிங்கிற ஒரு சின்ன ட்ரம்பட் பீஸோட இந்த பாட்டு போய் முடியும். கேட்குறதுக்கு நான் சொன்னது மாதிரி எப்போவுமே தித்திப்பாக இருக்கக்கூடிய பாட்டு. இந்த பாட்டு எழுதுறதுக்கு எம்ஜிஆர் சொல்லிட்டார், நீ தான் எழுதுற அப்படின்னு. எம்ஜிஆர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கார். அவருக்காகத்தான் பல பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்து பழக்கம். ஆனால் இவர் காத்துக்கிட்டு இருக்காரு. ரெண்டு மணி நேரம் கழித்து போகிறாரு நான் காமராஜன். ஆனால் முதல் முதலாக ஒரு கவிஞருக்காக ரெண்டு மணி நேரம் காத்திருக்காரு. இவர் ரெண்டு மணி நேரம் கழித்து போனால் சத்தம் போட்டார், எனக்கு வேலை இல்லையா, ஏன் இது மாதிரி பண்ணுற, என்னையாச்சு அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு. இவர் சொன்னதுக்கு அவர் பதில் சொன்னதான் அதை விட எம்ஜிஆரே தூக்கி போட்டுருச்சு. என்னென்னா, பஸ்ஸுக்கு காசு இல்லை, பல கிலோமீட்டர் நடந்தே வந்தேன் அப்படின்னு இருக்கார். இவர் இன்னும் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டார். அவர்கிட்ட என்ன நினச்சி பண்ணிக்கிட்டு இருக்கானு, என்கிட்ட முதல்ல சொல்ல வேண்டியதானே பஸ்ஸு காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு எழுதுறது அப்போ நெருக்கட்டும் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு உதவியாளரை கூப்பிட்டுங்கவா. முதல் முதலாக காமராஜனுக்கு பாட்டு எழுதுறாரோ எழுதலையோ அவருக்கு மாசச்சம்பளம் கொடு அப்படின்ட்டு இருக்கார். மாசச்சம்பளம் கொடுன்னு சொல்லி அது மாதிரி முதல்லையே பணத்தை கொடுத்து விட்டுட்டு அதுக்கு பிறகு பாட்டு எழுதி சொல்லியிருக்காரு. அந்த வழியோடு அவர் காதல் பாட்டு எழுதுறதுங்கிறது சர்வசாதாரணம் இல்லை. ஆனால் இந்த காதல் பாட்டிலேயே உச்சந்தொட்டிருப்பார் நான் காமராஜன். ஒன்று, அவருடைய மனசு அறிஞ்சு அவருக்கு உதவி பண்ண மக்கள் தலைவர் எம்ஜிஆர் என்றைக்குமே போற்றப்படக்கூடியவர். அந்த வகையில் இந்த பாடலை பற்றி பேசியமைக்கு மகிழ்கிறேன். மீண்டும் வேறொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.